ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நர்சஸ் ப்ரொஃபைல் சேனல். தமிழ்நாடு நர்சிங் அண்ட் பாராமெடிக்கல் அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நிறைய விஷயத்தில் வந்து உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க, நிறைய டவுட்ஸ் எனக்கு எல்லாத்துக்குமே வந்து இமீடியட்டாக ஆன்சர் பண்ண முடியலை. ஸோ ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போட்டால் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இதுவரைக்கும் நர்சஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானே ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் வைங்க. அப்போ தான் இமீடியட்டாக உள்ள நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராஸ்பெக்டஸை டவுன்லோட் பண்ணி நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. தமிழ்லேயும் கொடுத்துருக்குறாங்க, இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். என்னென்ன கோர்ஸ்க்கு இதில் அட்மிஷன் இருக்குது அப்படின்னா பிஎஸ்சி டிகிரி ப்ரோக்ராமுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ அண்ட் சர்டிஃபிகேட் கோர்ஸ்க்கு வந்து என்ன நோட்டிஃபிகேஷன் வரல. வந்த உடனே கண்டிப்பாக நம்மளோட சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவோம். என்னென்ன டிகிரி கோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த கோர்ஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணுங்கள். தென் லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து 17:10 5 மணிக்கு முன்னாடி அங்கே போய் சேரணும். 1ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 15ஆம் தேதிக்கு உள்ள நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணியிருக்கணும். அங்கே போய் சேர்றதுக்கு, அதாவது சென்னையில் போய் சேர்றதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 17:10 2020 5 மணிக்கு முன்னாடி என்ன செய்யணும், போய் சேரணும். தென் அதர் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து அவங்களோட வெப்சைட்டில் தான் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து வெப்சைட்டை வந்து பார்த்துட்டு இருந்தாலே போதும். நம்மளோட சேனல்லையும் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். என்னென்ன வெப்சைட் அப்படிங்கிறதும் அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க, ப்ளூ கலரில் மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வெப்சைட்டை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வெப்சைட்டில் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஏதாவது மிஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க வந்து பொறுப்பு கிடையாது, நீங்கள் தான் முழு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறத தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராஸ்பெக்டாஸ் தமிழில் தான் இருக்குது, நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. எங்கேயுமே வந்து ஒரு பிளாங்க் ஸ்பேஸ் நீங்கள் விடக்கூடாது, எல்லாமே வந்து தெளிவாக வந்து ஃபில் பண்ணி அனுப்பணும். அனுப்புறது வந்து 17:10 2020 5 மணி இல்லைனா அதுக்கு முன்னாடி இந்த அட்ரஸ்க்கு போய் சேரணும். அதாவது செயலாளர் தேர்வைக்குழு சென்னை கீழ்ப்பாக்கம் நெடுஞ்சாலை இந்த அட்ரஸ்க்கு வந்து என்ன செய்யணும்னா நீங்கள் கரெக்டாக வந்து அனுப்பி கொடுக்கணும். சப்போஸ் நீங்கள் அனுப்புறது அந்த டேட்டுக்குள்ளே அவங்களுக்கு போய் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் வந்து டிலே பண்ணாலும் சரி, இல்லைனா கொரியர் வந்து டிலே பண்ணாலும் சரி, அதுக்கு அவங்க வந்து எந்த பொறுப்பும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி என்ன செஞ்சுருங்கன்னா அனுப்பி கொடுத்துருங்க. ஆன்லைனில் இருக்க அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி மட்டும்தான் அனுப்ப முடியும். டைரெக்டாக ஹாஸ்பிட்டலில் அப்படியெல்லாம் போய் வாங்கி என்ன செய்ய முடியாதுன்னா அனுப்ப முடியாது. நீங்கள் ஏதாவது ஸ்பெஷல் கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அனெக்சர் ஏ அண்ட் பி வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா ஃபில் பண்ணி கொடுக்கணும். கூடவே 100 ரூபாய்க்கு வந்து டிடி எடுத்து அதையுமே சேர்த்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அனுப்பக்கூடிய அந்த அப்ளிகேஷன் வந்து கரெக்டாக அவங்களுக்கு போய் ரீச் ஆயிருக்குதா இல்லையா அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். அந்த ட்ராக் பண்ணுறதுக்கு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க மட்டும்தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். நீங்கள் 6th to 12th standard வந்து தமிழ்நாட்டிலே படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் இதுக்கு கூடால நீங்கள் உங்களோட ஆதார் இல்லைனா ஓட்டர் ஐடி இல்லைனா ஏதாவது லைசன்ஸ் பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா அதோட ஜெராக்ஸ் காப்பியும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். தமிழ்நாட்டில் இல்லாமல் வேறு ஏதாவது ஸ்டேட்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடஒதுக்கீடுக்குள்ளே நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்கன்னா வரமாட்டீங்க. தென் ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு 17 வயசு வந்து எப்போனா 31st December 2020 வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். இல்லாதவங்க வந்து அப்ளை பண்ண முடியாது. சப்போஸ் கொஞ்சம் நாட்கள் முன்னப்பின்னே இருந்துச்சுன்னா அதை அவங்க வந்து பரிசீலனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி நர்சிங்கை பொறுத்த வரையில் உங்களுக்கு December 31st வந்து 30 வயசு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஆனால் அருந்ததியர் பழங்குடியினர் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 31 December வந்து 35 வயது வரைக்கும் என்ன செய்யலான்னா அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஏஎஸ்எல்பி கோர்ஸ்க்கு வந்து 25 வயது வரை தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்னா அப்ளை பண்ண முடியும். உங்களோட குரூப் பார்த்தீங்கன்னா பாட்னி சுவாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருக்கணும், இல்லைனா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேக்ஸ் இருக்கிற குரூப் இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யலான்னா அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பிஃபார்ம் பிஏஎஸ்எல்பி ப்ரோக்ராமுக்கு வந்து உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40% வந்து இருக்கணும். பிஎஸ்சி நர்சிங்க்கு 45% மார்க் வேணும். எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 40% இருந்தால் போதும். அதே மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு கோர்ஸ்க்குமே வந்து அவங்க தெளிவாக கொடுத்துருக்குறாங்க எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து தமிழில் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல பொறுமையாக ரீட் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணுங்கள். நிறைய டைம் இருக்குது, அவசரப்பட்டு இன்றைக்கே அவள் அனுப்பணும் அப்படிங்கிற அவசரம் இல்லை. சப்போஸ் நீங்கள் இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி குரூப் இல்லாமல் சப்போஸ் நர்சிங் குரூப் அந்த மாதிரி ஸ்கூலில் நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா காலேஜில் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த சர்டிஃபிகேட் வந்து எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சப்போஸ் அப்ளை பண்ண தெரியல அப்படின்னா உங்கள் வீட்டில் யாராவது பேரண்ட்ஸு இல்லைனா உங்களோட ரிலேட்டிவ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்து கூட நீங்கள் என்ன செய்யலான்னா அப்ளை பண்ணலாம். நீங்கள் நார்மல் ஸ்டேட் போர்டு இல்லாமல் வேறு சிபிஎஸ்சி அந்த மாதிரி எடுத்திருந்தீங்கன்னா கூட உங்களோட கட் ஆஃப் கால்குலேட் பண்ணும்போது உங்களோட மார்க்கை வந்து நார்மலைசேஷன் பண்ணி மார்க் எடுப்பாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம்.
ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம போட்டிருந்தோம். அதோட வெப்சைட் கொடுத்துருக்காங்க, அதில் நோட்டிஃபிகேஷனில் கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா போதும். 400 ரூபீஸ் நீங்கள் என்ன செய்யணும்னா ஃபீஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும். அதை நீங்கள் வந்து பேங்க் மூலமாகவும் பண்ணலாம், டிடி எடுத்தோம் என்ன செய்யலான்னா அனுப்பலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஃபுல்லாக நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கு முன்னாடி தெளிவாக வந்து படித்து பார்த்துட்டு வந்து சப்மிட் கொடுங்க. எந்த ஒரு எரர் வந்தாலும் நம்மளால் என்ன செய்ய முடியாதுன்னா அதை சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஃபுல்லாக நீங்கள் வந்து எழுதலைன்னா, மீன்ஸ் ஃபுல்லாக நீங்கள் ஃபில் பண்ணலைன்னா அந்த விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பர்சன் ஒரு அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா போதும். சப்போஸ் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதில் என்ன கோர்ஸ் அப்படின்னு கேட்கலன்னா நீங்கள் வந்து ஒரி பண்ண வேண்டாம். பிகாஸ் நீங்கள் கவுன்சிலிங் போகும்போது மேபி உங்களுக்கு என்ன கோர்ஸ் அப்படிங்கிறத கேட்டு நீங்கள் கேட்குற கோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் திருப்பி திருப்பி வந்து அப்ளை பண்ணுனீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஃபைனலாக எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணக்கப்புறம் சப்மிட் கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து தேவையான சர்டிஃபிகேட் வச்சு அனுப்பணும். என்னென்ன சர்டிஃபிகேட் நம்ம பார்க்கலாம். உங்களோட மார்க் ஷீட்டு, டிசி, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், பெர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், தென் ஸ்பெஷல் கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்குள்ளது 10th மார்க் ஷீட்டு, தென் உங்களோட 6th to 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் தமிழ் மீடியத்தில் தான் படிச்சிங்க அப்படிங்கிற ப்ரூஃபு, தென் உங்களோட 12th ஸ்டாண்டர்டில் உள்ள ஹால் டிக்கெட், இவ்வளோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சப்மிட் பண்ணணும். இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் வந்து ஜெராக்ஸ் காப்பி வச்சா போதும், ஒரிஜினல் வந்து வைக்க வேண்டாம். மறந்தும் ஒரிஜினல் வந்து உள்ளே வச்சு விட்டுறாதீங்க. தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷன் இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து A4 சீட் கவருக்குள்ளே வச்சு அனுப்பணும். எல்லா சர்டிஃபிகேட்டையும் சேர்த்து நீங்கள் சின்னதாக மடித்து ஃபோல்ட் பண்ணி சின்ன என்வலப்புக்குள்ளே வச்சு என்ன செய்யக்கூடாது, அனுப்பக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஸ்பெஷல் கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குள்ளே அனெக்ஷன் ஃபார்மேட்டை வந்து கண்டிப்பாக வந்து ஃபில் பண்ணி அனுப்பணும். ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் வந்து 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து நீங்கள் ஃபிசிக்கலி சேலஞ்சு அப்படின்னு வாங்கின சர்டிஃபிகேட் வந்து கூட வந்து அட்டாச் பண்ணணும். தென் உங்களோட ஒரு ஃபுல் சைஸ் ஃபோட்டோ, உங்களோட ஃபிசிக்கலி சேலஞ்சு பார்ட் வந்து அதில் வந்து தெரியணும். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபுல் ஃபோட்டோ எடுத்து அதையுமே சேர்த்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அட்டாச் பண்ணி தான் அனுப்பணும். தென் அவங்க வந்து கவுன்சிலிங்க்கு கால் ஃபார் பண்ணுவாங்க. கவுன்சிலிங் வந்து இந்த தடவை ஆன்லைன் கவுன்சிலிங் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட சேனலில் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் ஒரு 1 or 2 days வந்து கண்டிப்பாக போடுவேன். நீங்கள் வந்து அந்த மாதிரி ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி 250 ரூபீஸ் வந்து ஃபீஸ் வந்து அதுவுமே வந்து ஆன்லைன் வழியாக நீங்கள் வந்து பே பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் ஆன்லைனில் உங்களோட காலேஜை வந்து நீங்கள் தெரிஞ்செடுத்த உடனே அவங்க சொல்கிற டேட்டுக்குள்ளே ஒன்றுலேயே நீங்கள் நேரடியாக போய் அந்த காலேஜில் வந்து அட்மிட் ஆகணும். மீன்ஸ் அங்கே போய் அவங்களோட அட்மிஷனை போட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் அங்கே வந்து ப்ரொவைட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஆன்லைன் வழியாவது அந்த காலேஜுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்னா ஆன்லைன்லேயே அனுப்பி கொடுக்கணும். இது ரெண்டுலேயும் ஏதாவது ஒன்று நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். அப்படி நீங்கள் பண்ணலை அப்படின்னா அந்த கோர்ஸ்க்கு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலை அப்படின்னு அவங்க வந்து என்ன செஞ்சுருவாங்கன்னா முடிவு பண்ணிவிடுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆன்லைன் கவுன்சிலிங்கில் ஒரு காலேஜ் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அதை வந்து மாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் என்ன காலேஜ் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு போங்க. இதில் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் சீட்டுக்கு எவ்வளோ ஃபீஸ் வரும், இல்லைனா செல்ஃப் ஃபைனான்ஸில் எவ்வளோ ஃபீஸ் வரும், என்னென்ன கோர்ஸ் வந்து கவர்மெண்டில் அவைலபிலிட்டி இருக்குது, செல்ஃப் ஃபைனான்சிங் கோட்டா என்னென்ன கோர்ஸ்க்கு இருக்குது அப்படிங்கிறலாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதையுமே வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து உங்களோட கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா, மீன்ஸ் நீங்கள் வந்து கவர்மெண்ட் சீட்டில் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு படிக்க விருப்பம் இல்லை, நான் அதனால் டிஸ்கண்டினியூ பண்ணுறேன்னு ஒரு 4 மந்த்ஸ் கழிச்சோ 2 மந்த்ஸ் கழிச்சோ நீங்கள் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணினீங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு ஃபைன் இருக்கும். அந்த ஃபைன் வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். அந்த ஃபைன் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஃபைனாக இருக்கும். நியர்லி 1 lakh rupees நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆகாமல் பார்த்துக்கோங்க. டைரெக்டாக கவுன்சிலிங்கில் உங்களுக்கு கவர்மெண்ட் சீட் கிடச்சிச்சு அப்படின்னா உங்களோட ஃபீஸ் வந்து வரும் 3000 தான். பட் செல்ஃப் ஃபைனான்சிங்கில் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அதுக்கு வந்து ஃபீஸ் வந்து கொஞ்சம் கூட இருக்கும், 33,000, 48,000 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. தமிழில் தான் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தாலே போதும். கொஞ்சம் பொறுமையாக ஃபில் பண்ணி அனுப்புங்க, அவசரப்பட வேண்டாம். நீங்கள் எல்லாருமே அவசரப்பட்டு எல்லாருமே ஒரே டைமில் வந்து ஆன்லைன் வந்து நீங்கள் இது பண்ணும்போது சர்வர் வந்து பிஸி ஆகிடும், இல்லைனா ஆஃப்லைன் ஆகிடும். நிறைய டைம் இருக்குது, இன்றைக்கி தான் 1st ஆயிருக்குது, நமக்கு வந்து இன்னும் 15th வர டைம் இருக்குது. ஸோ பொறுமையாக ஃபில் பண்ணி அவசரம் இல்லாமல் அனுப்புங்க. அவசரம் அவசரமாக எதையாவது ஃபில் பண்ணி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா தப்பாக வந்து அனுப்பிடக்கூடாது. ஒன்ஸ் உங்களுக்கு செலக்டாகவே நீங்கள் காலேஜுக்கு ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஹெப்பாட்டைட்டிஸ் பி வேக்சின் போடணும். அந்த ஹெப்பாட்டைட்டிஸ் பி வேக்சின் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டும் அந்தந்த காலேஜுக்கு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ ரொம்ப கவனமாக ஃபில் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இங்கிலீஷில் கொடுத்துருக்குற வேர்ஷன் தான் வந்து ஃபைனல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக லைக் பண்ணிக்கோங்க.